குட் மார்னிங் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்கேஜி இங்கிலீஷ் இங்கிலீஷில் என்ன பார்க்கலான்னு பாருங்கள் ரைட் கேபிட்டல் ஏ அண்டர் பிளாக் ஹேண்ட்ஸ் அண்டர் ஸ்மால் ஏ அண்டர் ரெட் ஹேண்ட்ஸ் ரைட் கேபிட்டல் ஏ அண்டர் பிளாக் ஹேண்ட்ஸ் அண்டர் ஸ்மால் ஏ அண்டர் ரெட் ஹேண்ட்ஸ் இங்கே வந்து எறும்பு கொடுத்துருக்காங்க எறும்புடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஒன்று வந்து பிளாக் ஆண்ட் இன்னொன்று வந்து ரெட் ஆண்ட் ஒன்று வந்து கருப்பு எறும்பு இன்னொன்று வந்து சிகப்பு எறும்பு கொடுத்துருக்காங்களா குட்டீஸ் எல்லா பிக்சர்லேயும் பாருங்கள் பிளாக்கும் ரெட்டும் இருக்குது இப்போ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பிளாக் ஆண்ட் இருக்கு இல்லையா அது கீழே வந்து நம்மளை வந்து கேபிட்டல்லையே எழுத சொல்லியிருக்காங்க ரெட் ஆண்ட் இருக்குது இல்லையா அது கீழே வந்து நம்மளை ஸ்மால் ஏ எழுத சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா பிளாக் ஹேண்ட்ஸ் இருக்கிறதுக்கு கீழே ஃபோர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1, 2, 3, 4 ஃபோர் லைன்ஸ் இருக்குது பிளாக் ஹேண்ட்ஸ் கீழே இருக்கிற லைன்ஸில் நம்ம கேபிட்டல் ஏ எழுதணும் ரெட் ஹேண்ட் கீழே இருக்கிற இந்த ஃபோர் லைன்ஸில் நம்ம ஸ்மால் ஏ எழுதணும் புரிஞ்சுதா குட்டீஸ் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன ஹேண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஆண்ட்மா என்ன கலர்மா இது பிளாக் பிளாக் ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது கீழே நம்ம என்ன எழுதணும்னா கேபிட்டல் ஏ எழுதணும் பென்சில் எடுத்து இந்த ஃபோர் லைன்ஸில் வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா கேபிட்டல் ஏ நெக்ஸ்ட்டு ரெட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க ரெட் ஹேண்ட் கீழே நம்ம ஸ்மால் லெட்டர் ஏ எழுதணும் ரெட் ஹேண்ட் கீழே ஸ்மால் லெட்டர் ஏ எழுதணும் நெக்ஸ்ட் ஒன் பிளாக் ஹேண்ட் இதில் வந்து கேபிட்டல் ஏ நெக்ஸ்ட் ஒன் பிளாக் ஆண்ட் இதில் கேபிட்டல் ஏ அண்ட் தென் ரெட் ஆண்ட் இதில் வந்து ஸ்மால் ஏ நெக்ஸ்ட் ஒன் ரெட் ஆண்ட் இதில் ஸ்மால் ஏ இங்கே பிளாக் ஆண்ட் கேபிட்டல் ஏ அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ரெட் ஆண்ட் இதில் வந்து ஸ்மால் ஏ ஓகேவா குட்டீஸ் இப்போ இந்த லைன்ஸ்லலாம் பிளாக்கு கீழே கேபிட்டலும் ரெட்டு கீழே ஸ்மால் லெட்டர் ஏவும் எழுதணும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ